ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அண்ணா பீட்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியுடைய தலைப்பு கிதியோனும் 300 பேரும். கிதியோனும் 300 பேரும். இன்றைக்கான வேத வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்முடைய கதையுடைய ஹீரோ யாருன்னா கிதியோன். கிதியோனுடைய வாழ்க்கையில் ஏசப்பா என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த செஞ்சாங்க, ஆச்சரியமான விஷயத்த செஞ்சாங்கங்கிற ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இஸ்ரவேல் மக்கள் உண்மையான தெய்வமான ஏசப்பாவை மறந்துட்டு கல்லுனாலையும் மண்ணாலையும் செஞ்ச பெரிய பெரிய சிலையை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பெரிய தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையும் கிடச்சிச்சு. அது என்ன தண்டனைனா, பக்கத்து ஊருக்காரவங்க இஸ்ரவேல் மக்களை ரொம்ப தொந்தரவு தொந்தரவாக பண்ணி தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கத்து ஊருக்காரவங்க பேர் என்னென்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்க பேர் அமலேக்கியர் மீதியானியர். அந்த பக்கத்து ஊருக்காரவங்க இஸ்ரவேல் மக்களுடைய வீட்டிலலாம் தீ வச்சு எரிச்சு விட்டாங்க. இஸ்ரவேல் மக்களுடைய சாப்பாட்டெல்லாம் திருடிட்டு ஓடி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இஸ்ரவேல் மக்களை அடித்து உதச்சின்னு துன்புறுத்தி தொல்லை தொல்லையாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் சில இஸ்ரவேல் மக்கள் குடும்பம் குடும்பமாக பக்கத்தில் உள்ள மலையிலையும் குகையிலையும் பதுங்கி பதுங்கி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ ஆரம்பித்தாங்க. இப்போ தான் நம்ம கதையுடைய ஹீரோ கிதியோன் வர்றாரு. இந்த பக்கத்து ஊருக்காரங்கள்லாம் சாப்பாடை திருடிட்டு போகிறாங்கல்ல, அதனால் சாப்பாட்டுக்கு தேவையான கோதுமை எல்லாத்தையும் அவங்க கண்களுக்கு படாமல் பத்திரப்படுத்துறதுக்காக கிதியோன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த நேரம் பார்த்து பரலோகத்திலிருந்து ஒரு ஏஞ்சல் வந்தாங்க. ஆமாம், ஒரு தேவதூதன் காட்சி அளித்தாங்க. அவங்க கிதியோனை பார்த்து சொன்னாங்க, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கிதியோன் சொன்னாரு, நான் பராக்கிரமசாலியா, எங்கள் வீட்லேயே நான் தான் சின்ன சின்ன பையன் அப்படின்னு சொன்னாரு. உடனே ஏஞ்சல் சொன்னாங்க, உங்கள் பக்கத்து ஊருக்காரவங்க செய்கிற அராஜகத்தையும் அட்டூழியத்தையும் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அவங்களுக்கு விரோதமாக நடக்கிற யுத்தத்தில் கிதியோன் நீ தான் ஜெயிப்ப, நான் உன் கூட இருக்கிறேன், கர்த்தர் உன் கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கிதியோன் சந்தோஷத்தில் அந்த ஏஞ்சலுக்கு சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்து அந்த பாறை மேலே வச்சார். பாறை மேலே வச்ச உடனே பாறையிலிருந்து ஒரு தீ வந்து அந்த சாப்பாடு அப்படியே சாப்பிட்டுருச்சு. உடனே கிதியோனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏஞ்சலும் மறைஞ்சு போயிட்டாங்க. கிதியோனுக்கு ஏஞ்சலை பார்த்ததுக்கப்புறம் ஒரே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு. அதனால் கிதியோன் தனியாக இருக்கும்போது ஏசப்பாட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணார். என்ன விண்ணப்பம் அப்படின்னா, ஏசப்பா நிஜமாவே நான் தான் எங்கள் பக்கத்து ஊருக்கு எதிர்த்து யுத்தத்துக்கு போகணுமா ஏசப்பா? அப்படி நான் தான் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும். அது என்ன அடையாளம்னா, என் கையில் பஞ்சு மாதிரி ஒரு தோல் ட்ரெஸ்ஸு இருக்குது ஏசப்பா, அதை நான் இந்த தரையில் விரித்து வைப்பேன். நாளைக்கு காலையில் பார்க்கும்போது இந்த தோல் ட்ரெஸ்ஸு மட்டும் தண்ணீரினால் பனியினால் நனைஞ்சு இருக்கணும். சுற்றிலும் இருக்கிற தரை காஞ்சி இருக்கணும். தோல் ட்ரெஸ்ஸு நனைஞ்சு இருக்கணும், தரை காஞ்சி இருக்கணும். அது மட்டும் நடந்துச்சுன்னா நீங்கள் தான் என்னை யுத்தத்துக்கு போக சொல்கிறீங்கன்னு நான் நம்புவேன் ஏசப்பா அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஒரே ஆச்சரியம்தான், அந்த தோல் ட்ரெஸ்ஸு
தண்ணீரினாலும் பனியினாலும் நனைஞ்சி இருந்துச்சு. சுற்றி உள்ள தர காஞ்சி இருந்துச்சு. இருந்தாலும் கிதியோன் ஏசப்பட்ட இன்னொரு விண்ணப்பம், இன்னொரு அடையாளம் கேட்டார். என்ன கேட்டார்னா, ஏசப்பா அந்த தோல் ட்ரெஸ்ஸு காஞ்சி இருக்கணும், சுற்றிலும் உள்ள தர நனைஞ்சி இருக்கணும். ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா, இது மட்டும் நடந்துச்சுன்னா நீங்கள் தான் என்ன யுத்தத்துக்கு போக சொல்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த தோல் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கூட நனையாமல் காஞ்சி இருந்துச்சு, சுற்றி உள்ள தர நனைஞ்சி இருந்துச்சு. கிதியனுக்கு ஒரே ஆச்சரியம். உடனே யுத்தத்துக்கு கிளம்பி கம்பீரமாக போனார். கிதியன் கூட யுத்தத்துக்கு போகிறதுக்கு 32,000 பேர் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் அப்போது ஏசப்பாட்டிருந்து ஒரு வாய்ஸ் வந்துச்சு, கிதியோனே 32,000 பேர் யுத்தத்துக்கு போகிறதுக்கு அதிகமாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் யுத்தத்துக்கு வர்றதுக்கு பயமாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வீட்டுக்கு போக சொல்லு அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. உடனே அங்கே இருந்து கிட்டத்தட்ட 22,000 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யுத்தத்துக்கு சண்டைக்கு போகணும்னா ஒரே பயம். இப்போ வெறும் 10,000 பேர் மட்டும்தான் கிதியோனுக்கு முன்னாடி நின்னாங்க. அப்போ ஏசப்பா சொன்னாங்க, இவங்களை தண்ணீர் குடிக்கும் இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. உடனே தண்ணி குடிக்கிற இடத்துக்கு கிதியோன் அந்த யுத்த வீரர்களை கூட்டிகிட்டு போனார். ஏசப்பா சொன்னாங்க, யாரெல்லாம் படுத்து கொண்டு தண்ணீர் குடிக்கிறாங்களோ அவங்கள வீட்டுக்கு அனுப்பிவிடு. யாரெல்லாம் மொட்டி போட்டு நின்றுக்கிட்டு குடிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் யுத்தத்துக்கு வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தா கடைசியில் கிதியோன் கூட இருந்த மொத்த நபர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 300 பேர் மட்டும்தான் யுத்தத்துக்கு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கிதியோனையும் இந்த 300 பேரையும் வச்சு ஏசப்பா எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாங்கங்கிறத பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கிதியோன் அந்த 300 பேரை 3 டீமாக பிரித்து மலைக்கு மேலே உச்சியில் தனித்தனியாக நிப்பாட்டி வச்சுருந்தாரு. அந்த மலைக்கு கீழே யார் இருந்தாங்கன்னா டென்ட்டு போட்டு அந்த பக்கத்து ஊருக்காரவங்க, மீதியானியரும் அமலேக்கியரும் யுத்தம் பண்ணுறதுக்காக பதுங்கி இருந்தாங்க. கிதியோனுடைய டீமில் உள்ளவங்க கையில் என்ன இருந்துச்சுன்னா டார்ச் லைட் இருந்துச்சு, எக்காலம் ட்ரம்பட் இருந்துச்சு, அப்புறம் மண்பானை இருந்துச்சு. கிதியோன் உடனே எல்லாரும் மண்பானையை போட்டு உடச்சி எக்காலத்தை ஊதுங்க அப்படின்னு சொன்னார். உடனே அங்கே உள்ள யுத்த வீரர்கள் எல்லாரும் 300 பேரும் அந்த மண்பானையை போட்டு சட சடன்னு உடைச்சாங்க. உடச்சிட்டு ட்ரம்பட்டை பப்பர பேம் பேம் 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 பே
இருந்த மீதியானியர்களும் அமலேக்கியரும் பயந்தடிச்சிட்டு எந்திரிச்சிட்டு பக்கத்தில் உள்ள அவங்க ஊர்க்காரவங்களையே ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு மல்லு கட்டி உருள ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து கிதியோனும் அவருடைய டீம் 300 பேரும் போய், எங்கள் ஊருக்குள்ளையாடா வந்து அராஜகமும் அட்டுழியமும் பண்ணுறீங்க, எங்கள் கூட இன்றைக்கி ஏசப்பா இருக்காங்கடான்னு ஓடுங்கடா ஓடுங்கடான்னு ஓட விட்டுட்டாங்க. அன்னைக்கு யுத்தத்தில் கிதியோனும் 300 பேரும் ஜெயித்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடம் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ், கிதியோனும் 300 பேரும் யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு யார் காரணம்? ஏசப்பா அவங்க கூட இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏசப்பா யார் கூடலாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பயுமே வெற்றி தான் விக்ட்ரி தான், வெற்றி தான் விக்ட்ரி தான், வெற்றி தான் விக்ட்ரி தான். உங்கள் கூடயும் ஏசப்பா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கிதியோன் மாதிரி பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்வீங்க, ஜெயிப்பீங்க, நிச்சயமாக நம்புங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.